ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பச்சை பயிர் வடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கு பச்சை பயிரில் இது போல் வடை செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பச்சை பயிரில் தான் செஞ்சோன்றதும் யாருக்கும் தெரியாது இந்த பச்சை பயிர் வடை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பச்சை பயிர் வடை செய்கிறதுக்காக ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கால் கிலோ அளவுக்கு பச்சை பயிரை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா ஊறி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதை எடுத்து இது போல் உடச்சி பார்த்தோன்னா இது நல்லா நசங்கி வருது பாருங்கள் இது நல்லா ஊறி இருக்குது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு நார்மலாக வடைக்கெல்லாம் பருப்பு அரைப்போம் பாருங்கள் அது போல் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது போல் கொஞ்சம் பருப்பை நம்ம ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கணும் அதனால் ஒரு அஞ்சு செகண்டு அரைச்சி இது போல் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் இந்த பருப்பு பார்த்திங்கன்னா இப்போ பாதி பாதி தான் உடஞ்சிருக்கு அடுத்ததாக இப்போ நம்ம சேர்க்குற பருப்பு மொத்தம் எல்லா பருப்பையும் நான் சேர்த்துட்டேன் இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் இது கூட ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு பத்து செகண்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா கொஞ்சம் பாதி மாவு பதமாக இருக்குது மீதி கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக உடஞ்சிருக்கு இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துனா தான் வடை தட்டி எடுக்கும் போது நல்ல டேஸ்டியா நமக்கு வடை ரெடி ஆகும் இப்போ நமக்கு பச்சை பயிரில் கொஞ்சம் கொழவழப்பு தன்மை இருக்கும் அதனால் அதை சரி செய்யறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நார்மலாக வடைக்கு மாவு பிசிவோம் பாருங்கள் அது போல் பிசிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த பச்சை பயிர்லேயே கொழ கொழுப்பு தன்மை இருக்கிறதுனால ஈரம் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதனால் கடலை மாவு நம்ம சேர்த்தோம் பாருங்கள் அந்த ஈரத்தன்மையெல்லாம் அந்த மாவு எடுத்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கையில் நார்மலாக நம்ம தண்ணி தொட்டுட்டு நம்ம வடையை தட்டி நம்ம எண்ணெயில் போடுவோம்ல அது போல் இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இது போல் உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு மெலிசாக வேணும்னாலும் மெலிசாக தட்டிக்குங்க இல்லை கொஞ்சம் திக்னஸாக வேணும்னாலும் திக்காக தட்டிக்குங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ கடையில் கொஞ்சமாக பருப்பு இது போல் போட்டு பார்க்குற எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இந்த பருப்புலாம் நல்லா பொரிஞ்சு மேலே வருது இல்லை இப்போ இதை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்க்குற வரைக்குமே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த வடையெல்லாம் தட்டி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா சவந்து வரட்டும் நல்லா சவந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த நுரெல்லாம் வந்து கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு இந்த வடையை நல்லா பொன்னிறமாக சவந்து வந்துடுச்சுன்றது நம்மளுக்கு தெரிய வரும் இப்போ இது போல் நுரப்பதமாக இருக்குல்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நுரப்பதம்லாம் அடங்கி இந்த வடை நல்லா சவந்து வருது பாருங்க இப்போ இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு அது இல்லாமல் வடையும் நல்லா பொன்னிறமாக சவந்து வந்துடுச்சு எவ்வளோ சுலபமாக இந்த பச்சை பயிறு வடை சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பருப்பு வடை சாப்பிட்றது போலவே தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ